வணக்கம். ஏழு பிரம்ம பதோடை மூர்த்தி அவர்களுக்கு வணக்கம் மற்றும் குருமார்களுக்கு வணக்கம். என் பேர் மஞ்சுளா, நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். நான் ஏழுக்குள்ள வர்றதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா, நான் யூடியூப்ல ராஜேஷரோட நம்ம பிரம்ம சார் பேசிட்டு இருக்கும் போது அந்த ஒரு இதில் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்தேன். நான் ஒரு வருஷமாவே இந்த தேடலில் தான் இருந்தேன், ரெண்டு மூணு இடத்துலையும் விசாரித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டேன். நமக்கு கரெக்டான பாதையில தேடுதல்னு ஒரு இது விஷயத்துக்கு ஒரு பாதையில போயின்னு இருக்கோம். நமக்கு கரெக்டான ஒரு இது வேணும் அப்படிங்கறதுல வந்து பார்க்கும்போது தான் எனக்கு இது எதேச்சியா வந்தது இந்த வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஆனா பேசிக்கா எனக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனா ஒரு 1 இயருக்கு முன்னால தான் நான் ஜாதகத்தையே எடுத்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே போனேன். அதுக்கு முன்னால வரைக்கும் எனக்கு அதுல பெருசா நம்பிக்கையோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தாட் வரல. என்னோட ரெண்டாவது பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 7 வருஷமா இருக்கு. அதுல இருந்து தான் நான் கொஞ்சம் ஏன் இதை பார்த்தா என்ன என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இப்பவும் மெடிசன்ல தான் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு வெல்விஷர் வந்து சொன்னாங்க, ஏன் இந்த ஜாதகம் பார்க்க வேண்டியது தானே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா பாப்பாக்கு அப்படின்னு. ஸோ அதுல பார்த்து தான் நான் ஒரு ரெண்டு இடத்துல போய் காமிச்சேன். அது ஒரு இடத்துல நம்ம போய் காட்டும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம திரும்பி செகண்ட் ஒப்பீனியன் சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு போவோம். அப்படி போகும்போது கொஞ்சம் ரெண்டு இடத்துலையுமே வித்தியாசம் தெரிஞ்சது. அப்ப இந்த வீடியோ நான் பார்க்கும்போது ஏஎல்பி அப்படிங்கறது வந்து லக்னம் நகருது, ராசி நகருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்ட உடனே, அப்போ நம்ம பாப்பா அதை பார்க்கும்போது கண்டிப்பா இவங்க சொன்ன அந்த நெகட்டிவ் விஷயம் எல்லாம் இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு, யாரை போய் பார்க்கறது எங்க பாக்குறாங்கன்னு தெரியாது அப்படி ஒரு கட்டத்துல இருக்கும்போது, சரி படிக்கலாமா, ஏன்னா படிக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா எனக்கு கிடைச்ச உடனே சரி நம்ம படிக்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கறது அந்த ஒரு விஷயத்துல நான் என்ட்ரு ஆனேன். உள்ள வந்து ஜாயின் பண்றதுக்குள்ள என்னோட உடம்பு எனக்கு படுத்தி எடுத்துருச்சு. பேமெண்ட் பண்ண சொல்லி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், எனக்கு ஜிபேல நீ பண்ணி சொல்லி நான் உனக்கு கையில பைசா கொடுத்துறேன் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். சரி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. கட்ட சொல்லிட்டு ஒரு நைட்டு 10 மணிக்கு நான் திரும்பி வேண்டாம் வேண்டாம் கட்ட வேண்டாம், ஏன்னா என்னோட உடம்பு வந்து ஃபீவர் வந்துச்சு, பேக் பெயின், ஸ்டமக் பெயின் எல்லாமே இருக்கு. ஸ்டேபிளா நம்மளால உட்கார முடியாது. இன்னும் ஏர்லி மார்னிங் வேற முடியுமான்னு தெரியல, ஏன்னா மணி 10 மணிக்கு முடியாம இருக்கு, கட்ட வேண்டாம் அப்படின்ட்டேன். அப்புறம் சரி நான் கட்டல அப்படின்னாங்க. லைக் ரெண்டாவது நாள் தான் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன். அப்புறம் திரும்பி காலையில 7 மணிக்கு என் மனசு மட்டும் சொல்லுது படி படி படிங்குது, என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அப்புறம் நான் ஒரே பிடிவாதமா நான் என்ன பண்ணிட்டேன், சர்மி இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ கட்டிட்டு பைசாக ஒன்றும் அது வந்து மாற்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் கட்டிட்டாங்க. நான் அப்பவும் எனக்கு உடம்பு படுத்த தான் செய்யுது. சரி என் உடம்புகிட்ட நான் சவால் பண்றேன், நீயா நான் பார்த்துடுறேன் அப்படின்ட்டு சவால் பண்ணிட்டு நான் பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 3:30க்கு எப்படி எழுந்திரிச்சேன்னு தெரியல சார். அது பெரிய மிராக்கள் தான். அதுக்கப்புறம் சாரை பத்தி நான் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா, எப்படியாவது அவரை பார்க்கணும், எனக்கு தெரியாது நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேன். பாப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எதேச்சியா ஒரு புத்தக வெளியீட்டுக்கு அழியா விருந்தாளி நான் வந்தேன். புத்தக வெளியீட்டுக்கு அழியா விருந்தாளி வந்தேன் சார். அங்க உள்ள வந்தா உள்ள விடுவாங்களா, இல்லம்மா நீங்க எதுவுமே இல்லாம வந்துட்டீங்க, உங்களை கூப்பிடவே இல்லையே, அப்படிலாம் அமுச்சிடுவீங்களா அப்படின்ட்டு பயந்துட்டே தான் வழியெல்லாம் அதையே யோசிச்சுட்டு வரேன். நீங்க என்னை வெளியில அமுச்சாலும் பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் சாரை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற இது கேட்டுட்டு நம்ம சாரை பார்த்தோம் அப்படின்னா வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா பெரிய பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வாகவே அது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தேர்ட் ஃப்ளோர்ல தான் உட்கார வச்சாங்க. தேர்ட் ஃப்ளோர்ல உட்கார வச்சுதான் எனக்கு ஒரு நல்ல விஷயமாவே பட்டது, ஏன்னா இண்டிவிஜுவலா ஒரு ஃப்ரீயா ஃப்ரீ மைண்டோட அங்க நடக்கிற நிகழ்வுகளை என்னால ஃப்ரீயா பார்க்க முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது, நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சது. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வைப்ஸ் என்னால உணர முடிஞ்சது. அதை வந்து எப்படி சொல்றது, எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னே தெரியல. சாரை வந்து ஒரு 3 விதமா நான் பார்த்தேன். எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனாவும் பார்த்தேன், அவருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத என்னால உணர முடிஞ்சது. சில விஷயங்களை உணர்வோம் இல்லைங்களா, அந்த உணர்வை வந்து கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அது என்னால கண்ணால பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பெரிய பாக்கியமா நான்
நினைச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னால வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை சார், மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன். இது ஏழ்த்திக்குள்ள காலை வச்சதுக்கு அப்புறமா நான் யாரு அப்படிங்கறத நான் உணர ஆரம்பிச்சு, நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன மோல் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னால எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத வந்து நான் அப்படியே மூட்டை கட்டி ஒரு குப்பையா தூக்கி போட்டாச்சு. இப்போ வந்து நான் புது மஞ்சுவா இருக்கேன். அது ஒரு விஷயம் எனக்கும் நடந்தது. கர்மா கிளாஸ் உண்மையிலே சொல்லணும்னா சார், நான் அந்த புத்தக வெளியீட்டு வரும்போது நம்ம நித்யா மேடம் பார்த்து இவங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னாங்க. ஏன் இவங்கள பார்த்தா பயப்படணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். கர்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கள பார்த்து பயப்பட தெரியல, அவங்கள பார்த்தா அழ வந்துடும் நமக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கர்ம கிளாஸ் எடுக்கும்போது நிஜமாவே எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். ஒரு 4 மந்த்ஸ்க்கு முன்னால அம்மா கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேன். நான் தான் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து பண்ணா வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பண்ண கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் மட்டும்தான் பண்ணுவேன். எனக்கு சாப்பாடும் நான் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா வந்து ஒரு கட்டத்தில் எல்லாமே உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வாயிலேயே சொல்லிட்டதுனால எனக்கு எனக்கு எதுவும் வேண்டாமா, பட் சொல்லாமல் இருந்திருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்குமே வந்து கோவம் வந்து இனிமேல் நீங்கள் உங்கள் பிள்ளைய பார்த்துக்க சொல்லுங்கம்மா, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இதுதான் இது மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயமே சாப்பாடு தான், அது நம்ம நம்ம அம்மாவுக்கு கொடுக்காம போயிட்டேன்னு வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் போய் அம்மாட்ட பேசலாமா, கொடுத்தா வாங்கிப்பாங்களா, அந்த ஒரு பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கர்மா கிளாஸ் என்னன்னு சொல்ல முடியாது சார், எனக்கு ஒரு மிராக்கல் லைஃப்ல நான் அனுபவிச்சது கிடையாது. அன்னைக்கு நான் ரொம்ப அனுபவிச்சேன். கர்மா கிளாஸ் முடிச்சுட்டு நான் அம்மாவுக்கு சாரி சொல்லிட்டு அழுதுட்டு போயிட்டு உட்காருறேன். ஒரு 10:55 ரேஞ்சுக்கு ஃபோன் வந்து அண்ணா ஃபோன்லேருந்து அம்மா பண்ணுறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா, எப்படி சொல்கிறது சரி, நிஜமாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னா என் வாழ்க்கை நடந்து. உடனே அம்மாவுக்கு அப்பவே சாரி சாரி சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அம்மா சாரிம்மா சாரிம்மா இந்த மாதிரிலாம் தப்பு நடக்காது அப்படின்ட்டு இப்போ இருக்க பார்த்துட்ருக்கு. அது ஒரு சந்தோஷமான விஷயம் சார். அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஏழ்பியில் தான் நடந்திருக்கு, ஏழ்பியில் மட்டும்தான் நடக்கும் சார். அது வந்து ஓப்பன் சேலஞ்சிங்காகவே சொல்லுவேன். நான் இன்னொரு லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து தெரிஞ்சு செய்கிறதுக்கு பேர் தப்பு, தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பும் தவறும் என்னை பொறுத்திருக்கையும் ஒன்று தான். அதை வந்து நம்ம சார் சொல்லுவார், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிச்சு ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக பண்ணணும், பேசணும், நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் மனப்பூர்வமாக உணர்றேன். இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் யாரும் இங்கேயும் சொல்லி கேள்விப்படலை. இதை வந்து அவரோட சுயநலத்துக்காக எந்த ஒரு விஷயமே பண்ணலை அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே உணர்றோம் சார். சொன்ன மாதிரியே அவர் ஒரு புத்தருக்கு வந்து போதி மரத்தடையே தான் நானும் கிடைச்ச மாதிரி நம்ம இயல்பு விதமாக அவர்களுக்கு வந்து ஆலமரத்தில் ஞானம் கிடச்சிருக்கு. நம்ம எல்லாருமே ஆலமரத்தோட விழுதுகள் தான். விழுதை வந்து அவ்வளோ லூஸில் நம்மளால் உடச்சி எடுக்க முடியாது, திட்டவும் முடியாது. அந்த மாதிரி நம்ம அவ்வளோ அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னோடய லைஃப் ஃபுல்லாக நான் அவரோட பயணிப்பேன். இன்னொன்று ஒரு மகானை வந்து நம்ம எவ்வளோ தூரம் போற்றணும் போற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் போற்றி நம்ம அவரை பாதுகாத்து. ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் ஸ்பெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு இவர் சொன்ன மாதிரி சுயநலம் இல்லாமல் நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுநலத்தில் இவர் பண்ணார். உண்மையிலேயே இவரை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது சார், வார்த்தையால் சொல்லவே முடியாது. இவர் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய புதையல் நான் சொல்லணும். அதை வந்து கண்டிப்பாக நம்ம அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரோ அது வந்து அந்த ஒரு அந்த சக்கையாக பிழிஞ்சு அந்த ஜூஸை ஃபுல்லாக நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறது எனக்குள்ள இருக்கு, பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் நான் இந்த படிப்பையும் படிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் இதை வந்து சார் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நான் அதை பற்றி என்னோடய 100%
எஃபர்ட் நான் போடுவேன், கண்டிப்பா இதில் ஜெயிச்சு வருவேன் சார். சாரோட பேரை கண்டிப்பா நான் காப்பாற்றுவேன் நினைச்சேன். சாஃப்ட்வேர்னு பார்த்தா நான் வந்து சாஃப்ட்வேர் வாங்கலை சார், பேசிக் சாஃப்ட்வேர் தான் வச்சிருக்கேன். பட் அதுவே வந்து என்னன்னா, இப்போ ஃப்ரெண்டிங் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு மூணு பேர் கொடுத்தாங்க அவங்களுக்கு, நான் உடனே வந்து இது பண்ணி ஹாரோஸ்கோப் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு கடையை தேடியோ ஒரு இன்டர்நெட் சென்டர் தேடியோ போக வேண்டியாச்சும் இல்லை, கையிலே இருக்காது. போட்ட உடனே எனக்கு வந்தது அதை எடுத்து வச்சுக்கேன். ஸோ அது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கு. இன்னொன்று இவரோட மெத்தடெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாமர மக்கள் கூட போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி மெத்தடை தான் இவர் வச்சிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறது நான் நடத்திட்டு சொல்லணும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக அதை செய்வேன் சார், அதை செய்து முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து கிளாஸ் எந்தளவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு டாக்டர், எனக்கு வந்து அலோபத்திங்கிறத விட ஆல்டர்னேட்டிவ் மெடிசினால் ரொம்ப பற்று அதிகம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் மெடிசனும் அலோபத்தியும் மிக்ஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சியோட சேர்ந்து ஒரு முற்றிலும் ஒரு வேரோடு அறுத்து போடக்கூடிய ஒரு நோய் கூட வேரோட, அதாவது ஒரு நோய் வருதுன்னா அது ஆணிவேறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கலர்ச்சி எடுத்து போட்டோம் அப்படின்னா அவங்க நல்லாயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் ஒரு பண்ணிடும். பட் லைஃப்பில் என்ன நடக்குது, லைஃப்பில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அது அதுக்குண்டான ஒரு ஸ்கேனாக தான் நான் இந்த அஸ்ட்ராலஜியை பார்க்குறேன். அதனால வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்க அவங்க குடும்பம் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சார். ஏன்னா ஒரு விஷயம் நடக்க, சார் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வந்து இது நடக்க போதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டா அந்த விஷயத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இதை நடக்கும், அஸ்ட்ராலஜி நடக்குது. அதனால அது கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பாக தேவை. இவரோட எட்டாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நமக்கு கையிலேயே கொண்டு வந்து அழகாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு உடனே அது ஒரு அதில் இருக்கிற ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குங்களா, பேரானந்தம் அது சொல்றதுக்கு அளவே இல்லை சார். உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார், சாருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி, மெண்டாஸ்க்கும் நன்றி. நீங்கள் எல்லாருமே இந்த குருமார்கள்லாம் வந்து அவங்க பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பொறுமெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நான் பிரமிச்ச நேரம் உண்டு. அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம ஏழு பிரம்மாவை சாத்தி பண்ண சாத்தி படுது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதனால சார் எவ்வளோ ஆனா கிளாஸ்ல வந்து உட்காந்து ஏதாவது திட்டினா கண்டிப்பா பயம் வருது சார். அந்த பயம், அந்த பயத்துலயே நமக்கு கொஞ்சம் பதட்டமா வருது. எந்த இடத்துல கண்டிக்கணும், எந்த இடத்துல சேர்க்கணும், எந்த இடத்துல நம்ம இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட வந்து கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் சார். உண்மையிலே உங்க எல்லாருக்கும் குருமார்கள் தாங்க நன்றி. எழுத்து பிரம்மா பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.